இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்து நம்ம ஜீவா வந்து என்ன தான் வந்து நம்ம பிரியா கிட்ட வந்து சாரி நான் தெரியாமல் வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பிரியா வந்துட்டு ரொம்ப வந்து இதுவாக இருக்காங்க. இல்லை நீங்கள் தெரியாமல் பேசலை, இப்போ தான் நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதை உண்மையாக பேசியிருக்கீங்க, இத்தனை நாள் வந்து வீட்டுக்காகவும் அம்மா அப்பாக்காகவும் எனக்காகவும் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரியா வந்து கொஞ்சம் வந்து ஜீவா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த இந்த ரிங் வந்துட்டு எப்போ என்னை முழுசாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அப்போ நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையிலே வந்து கொடுக்க போகிறாங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து தேவி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டே அப்படின்றனால எல்லாரும் அங்கே வராங்க. அருணாச்சலம் வீட்டிலேருந்துமே எல்லாருமே வந்துட்டு கோர்ட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் தேவி வந்து ஜேகே மூலமாக அட்வொகேட் வச்சு அவங்களுக்கு சாதகமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க. முக்கியமாக நரேன்கிட்ட வந்து அவங்க மிரட்டி நீ இது மாதிரி சொன்னீங்கன்னா உள்ளேயே வச்சு உன்னை நான் கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரையும் மிரட்டி வந்துட்டு தேவிக்கு அகைன்ஸ்டாக இருந்தது எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம பிரியா காவ்யா எல்லாரும் வந்துட்டு ஜீவா எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. இவன் வந்து உண்மையை சொல்லுவானா, இவனை நம்பிக்கை வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தோட குடும்பமே வந்து நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட ஹைலைட்ஸாக இருக்க போகிறது. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஹாட் ஸ்டாரில் இன்னுமே வந்து அப்டேட் ஆகலை இன்றைக்கி எபிசோட். வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.